ஆனா அந்த கடவுள் வந்து அவன் சொல்றதா இவனும் சொல்றதா இல்ல அவங்க சொல்றதுன்னு தெரியல. அது எப்படின்னு தெரியல, நல்லவங்க தான் கூட்டு போயிட்டே இருக்காரு, ரொம்ப 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 சீக்கிரமா கூப்பிட்டுருக்காங்க. இப்ப பாருங்க சமீபத்துல நிறைய பேர் இப்ப பாருங்க எங்க உங்க பிறந்த நடிகர் வாரிமுத்து சாரு, விஜயகாந்த் சாரு, அன்பு பேசுறதுக்கு முன்னாடி தெரியலங்க. ஆனா அன்பு சார்ட்ட சொன்ன மாதிரிதான் டைரக்டர் சார் இந்த படத்தை முடிச்சு நான் ரிலீஸ் பண்ணிட்டு தான் சார் நான் வேற படத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொன்னாரு. முடிச்சிட்டாரு, ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் போகாம இருக்காரு, ஒரு பெரிய கம்பெனி உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இல்ல நீங்க பட்டி துடியில கலக்கிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் இந்த தியேட்டருக்கு, இந்த மேடைக்கு, இந்த இடத்துக்கு வந்த யூடியூப் சேனல், பத்திரிகை, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி, பெரிய வணக்கம். இந்த படம் தூக்குத்துறை உங்களே வந்து டைட்டில் வந்து எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்குதோ அதே மாதிரி படமும் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்கு. படம் ரொம்ப பிரம்மாதமாக வந்திருக்கு. கம்மிங் 25 வந்து ரிலீஸு, சூப்பராக வந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து நான் டைரக்டர் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் சாரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ உழைச்சி டைரக்டர் வந்து இப்படி பாதவை பார்த்தாங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அப்படி நின்று சூப்பராக செஞ்சாங்க. பிறகு இந்த படத்தோட மேனேஜர் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க. பிறகு அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் ரவி சார், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் ரொம்ப சூப்பர், எல்லாருமே ரொம்ப அவங்களோட வேலையாக கரெக்டாக பண்ணாங்க. பிறகு நடித்த நடிகர்கள் மகேஷ் சார், பாலா சார், நான், முட்ட ராஜேந்திரன், யோகி பாபு சார் எல்லாரும் அதை சூப்பராக பண்ணோம். அது இந்த படத்துக்கு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு நான் சொல்லக்கூடாது. ஒரு ஒரு படம் முடிஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு சீனோ சாங்கோ டாக்கியோ முடிஞ்சிட்டோன்னா அந்த டைரக்டர் சார் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு கதை சொல்லுவாங்க, இது இதுவும் பண்ணுவாங்க, அங்கே அடுத்த வேலையான ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து மூணு ப்ரொடியூசரு, மூணு ப்ரொடியூசர் வந்து அரவிந்த் சார், வினோத் சார், அன்பு சார், அன்பு சார் ரொம்ப நல்ல மனுஷங்க. அந்த அன்பு சார் வந்து சொன்னாரு, சார் நாங்கள் மூணு பேர் கஷ்டப்பட்டு ஒரு துறையை ஒரு வேலை செஞ்சு பணத்தை சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண வந்திருக்கோம் சார், இந்த படத்தை எடுத்து இந்த படத்தை ஜெயிக்க வச்சிருக்கேன்னு டேரக்டர் சார்ட்ட சொல்லியிருக்காங்க. சார் என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் நான் போட்டு நான் இந்த படத்தை நான் ஹிட்டு கொடுத்துறேன் சார், நான் எடுத்துறேன்னு சொன்னார். அதே மாதிரி எடுத்திருக்காரு, படம் ரிலீஸ் ஆக போகுது, படம் ஹிட் ஆக போகுது. டெனிஸ் சார் தைரியமாக இருங்க, படம் மிகப்பெரிய வெற்றி படம், நீங்கள் அந்த ஹிட்டு வந்து அன்பு அன்பு சார் இருக்குதேன் ரொம்ப நல்ல மனுஷங்க. அவர் சொன்னாங்க, சார் அந்த படம் ரிலீஸ் ஆகும் சார், உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ட்ரீட் இருக்கு சார், பெரிய விஷயம் பண்ணுறேன் சார் நான் சொல்லியிருந்தாரு. அந்த மனுஷன் இல்லை, ஆனால் அந்த கடவுள் வந்து அவன் சொல்றதா இவனும் சொல்றதா இல்லை அவங்களும் சொல்றதுன்னு தெரியல. அது எப்படின்னு தெரியல, நல்லவங்க தான் கூட்டு போயிட்டே இருக்காரு, ரொம்ப 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 சீக்கிரமா கூப்பிட்டுருங்க. இப்ப பாருங்க சமீபத்தில் நிறைய பேர் இப்ப பாருங்க எங்க உங்க பிறந்த நடிகர் வாரிமுத்து சார், விஜயகாந்த் சார், அன்பு பேசுறதுக்கு முன்னாடி தெரியலங்க. ஆனால் அன்பு சார்ட்ட சொன்ன மாதிரி தான் டைரக்டர் சார் இந்த படத்தை முடிச்சு நான் ரிலீஸ் பண்ணிட்டு தான் சார் நான் வேற படத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொன்னாரு. முடிச்சிட்டாரு, ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் போகாம இருக்காரு, ஒரு பெரிய கம்பெனி உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. டைரக்டர் சார் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் நான் தரேன் சார், தப்பா எடுத்துக்காதீங்க. முதல் சார் வாங்க கொஞ்சம் அவருடைய நல்ல மனசுக்கு வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு போவாரு. கண்டிப்பா வந்து அன்பு சாருடைய ஆத்மா சாந்தி அடையும், சாந்தி அடைந்துட்டாரு. அவங்க ஃபேமிலி அவங்க நல்லா இருப்பாங்க, ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. கடவுளுடைய ஆசீர்வாத்து. சாரிங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கம் வைப்பச்சு தப்பாத்துக்காதீங்க. சாமியே கடவுள் இருக்காரு, கடவுள் பார்த்துக்குவாரு. படம் சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. நான் ஒரு விஷயம், நான் வந்து இப்படி ஒரு காமெடி இப்படி பண்ணுறாங்கன்னா டேட் சார் இல்லை சார் இது வேற மாதிரி ஒரு விஷயம் பண்ண ஐக்கியூ ட்ரை பண்ணான்னு சொல்லி ஒரு புதுசு புதுசாக ஒரு விஷயத்த ஒரு ஐடியா கொடுத்து ஒரு
ஒரு இந்த சென்ட்ரைனை வந்து துக்குத்துறையுடைய படத்தில் நடித்த சென்ட்ரைனை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டைரக்டர் டெனிஸ் சார் வந்து ஒரு அழகான ஒரு இது கொடுத்துருக்காரு. படம் வந்து 25 ரிலீஸு, படம் மிகப்பெரிய வெற்றி படம். தயவு செஞ்சு எல்லா படத்துக்கும் மக்கள்கிட்ட போய் நீங்கள் சேர்க்குறீங்க, எங்கள் படத்தையும் சேருங்க, உங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப நன்றி, ரொம்ப பணிவாக, ரொம்ப தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் ப்ளீஸ் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.